Hi all, I'm Ritika. So the song we are going to learn today is Navrasa's theme music, which is composed by A.R. Rahman. So in the BGM, once கேட்டோன நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு டியூன்ல இருக்கு. அது ஒரு கேட்சியா இருக்கு, ரிதமிக்கா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ இது வாசிக்கும் சிம்பிளாக தான் இருக்கும், பட் நிறைய தடவை கேட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த ரிதம்க்கு நம்மளால் டியூன்ஸ் கொண்டு போக முடியும். ஸோ நோட்டேஷன்ஸ் நான் ஷேர் செய்கிறேன், நீங்கள் அடிக்கடி லிசன் பண்ணும் போது இந்த ரிதம் வந்து உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஸோ நவ் லெட்ஸ் சீ த நோட்டேஷன்ஸ் ஃபார் திஸ் சாங். ஒரிஜினல் ஸ்கேல், அதாவது இந்த பிஜிஎம்மோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து இ, அதாவது த்ரீல இருக்குது. வயலின் பேஸ்ட் பிஜிஎம் இது டோட்டலாக. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க நோட்டேஷன்ஸ் என்னென்னா, சா, ரீ டூ, காவன், மாவன், பா, தாவன், தாட்டு ரெண்டுமே இருக்குது, அண்ட் நீவன். ஓகே, ஸோ நான் எங்கெங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தா ஒன் அப்படின்னு சொல்கிறேன்னோ அங்கே மட்டும் தான் தாவன் யூஸ் பண்ணும், மற்ற எல்லா பிளேஸ்லையுமே தா டூ தான் யூஸ் பண்ணும். இந்த தாவன், இந்த இடத்துல கா சா சா ரெண்டு சா வருது, அதில் ஒரு சா வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கணும், அதாவது க்ளோஸ் ஸ்ட்ரிங்கில் சா பிடிச்சி விரல் வச்சு வாசிக்கணும். அடுத்த சா வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங்கில், அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கணும். ஏன் அப்படின்னா, பிஜிஎம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், இந்த கா சா சா வர நோட்ஸ் வந்து ஒரே நோட்டு தான், ஆக்சுவலாக சா சான்னு ஒரே நோட் தான் வருது, பட் நம்ம கேட்கும் போது அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் மாதிரி கேட்குறது. ஏன்னா ஒரு சா வந்து க்ளோஸ் ஸ்ட்ரிங்கில் வாசிச்சிருக்காங்க, இன்னொரு சா வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் வாசிச்சிருக்காங்க, அதனால நமக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கா சா சால ஒரு சா இந்த ஸ்ட்ரீமில் வாசிக்கணும், தேர்ட் ஸ்ட்ரீமில், இன்னொரு சா ஓப்பன் ஸ்ட்ரீமில் வாசிக்கணும், அப்போ தான் அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டில் அந்த வேரியேஷன்ஸ், க்ளோஸ்டில் வாசிச்சு ஃபஸ்ட்டு ஸ்வரம் க்ளோஸ்டில் வாசிச்சு நெக்ஸ்ட் ஸ்வரம் ஓப்பனில் வாசிக்கும் போது அந்த சாவோட சவுண்ட் வேரியேஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தான் வாசிக்கணும். நெக்ஸ்ட் லைன் சஸ்டெயின் பண்ணி முடிச்சோன்னே, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டும் சஸ்டெயின் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக வரும் அதே மாதிரி தாவன் சரி மகரி கக ச சரி சசா. இந்த இடத்துல ரீ சசா அதே மாதிரி சாவை வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் சா தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கணும், அடுத்த சா ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பப்பா சசா நித நித பா. இந்த இடத்துல நித நித பா நீதால வர தா தா டூ தா பா அது தாவன். நெக்ஸ்ட் லைன் பனி நித மாப்பா பனி நித அது தாட்டு தாட்டு தாவன் தாவன் பா மூணு தா வருது, அதில் ஃபர்ஸ்ட் தா மட்டும் தாட்டு மற்ற ரெண்டும் தாவன் மாப்பா த மாப்பா அது தாவன் மா பா. ஓகே மப்ப ச அது தாவன் ஒரு பீட் தாட்டு நீவன் தாவன் மா மமக மப்ப மப்பத தனித பப்பா மமக மப்ப மப்பத தாட்டு தனித பப்பா ஒன் தனி த பப்பா எல்லாமே ஒன். ஓகே நெக்ஸ்ட் லைன் பச 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 கிக மாமாரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களால் ஹை பிச் வாசிக்க முடியும் அப்படின்னா பாஸ்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கலாம், இல்லை அப்படின்னா இது அப்படியே லோ நோட்டேஷன்ஸாக ஆக்கி தேர்ட் ஸ்ட்ரிங்கில் பா எடுத்து பச 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 க அது சா ஸ்ட்ரிங்கில் கா வந்து சா ஸ்ட்ரிங்கில் வாசிட்டு அந்த மாதிரி கொண்டு போகலாம். அதாவது ஹை பிச் வாசிக்க முடியும்னா ஃபாஸ்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த தேர்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங்கில் பேஸ் நோட்ஸாக எடுத்து வாசிக்கணும். எது வரைக்கும்னா நீ மாகரிசா அது வரைக்கும். நெக்ஸ்ட் லைன் இதோட நோட்டேஷன்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீட்ஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு இதில் எதுவும் சேஞ்சஸ் பெருசாக கிடையாது, அதே தான் நோட்டேஷன்ஸில் ஒன்று ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்டினரியாக தான் வாசிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பப்பா பனி நீத பப்பா மகா மாமா பம்மா எல்லாமே தாவன், அதே மாதிரி நீவன் மாச சரி ரே கமா மப்ப க
ஆல் தான். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா மப்பா சா தா பாப்பா க சா, அதுலேருந்து ரிப்பீட் ஆகும், செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும் மப்பா சா தா பாப்பா க சா, அதுலேருந்து அகெயின் ரிப்பீட் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா பச 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 த, அங்கே போயிட்டு அந்த லேண்ட் ஆகுறோம்ல, சாலில் லேண்ட் ஆகுறோம்ல, ஹை பிச் போய் அது வரைக்கும் ரிப்பீட் ஆகும். நல்லாயிருக்கும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், ஒரிஜினல் ரிட்டர்ன் நோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.